வணக்கம், இது உங்கள் தமிழ் தென்றல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி வழுக்க தலையில் கூட முடி வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு தலை வந்து வழுக்கை ஆகிடுச்சு, எனக்கு வந்து நான் 25-30 வயசு தான் ஆகுது, இப்போ என் தலையில் முடி வந்து ரொம்ப உதிர்ந்துருச்சுன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வேறு எதுவுமே இல்லை, பூண்டு தான். இந்த பூண்டுக்கு வந்து தலைமுடியை வந்து உதிர்ந்த இடத்துல கூட வளர வைக்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்குது. இதில் வந்து சல்ஃபர் அதிகம் இருக்குது, அதே வந்து இதில் அலிசின்ன்ற வேதிப்பொருள் நிறைய இருக்குது. இதுதான் வந்து உங்கள் தலைமுடியோடைய வேர்கால்களை வந்து தூண்டி முடிக்கு தேவையான சத்து கொடுத்து உங்கள் தலைமுடியை வந்து வளர வைக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு நிறையவே இருக்குது. இந்த பூண்டை வந்து நம்ம வந்து லேசாக தட்டி வச்சுக்கலாம். நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது இந்த பூண்டை வந்து எடுத்துக்கோங்க. வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில், அதாவது வந்து விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கெண்ணெய்க்கே வந்து எப்பவுமே வந்து தலைமுடியை வளர வைக்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்குது. இதுவே வந்து உங்களுக்கு வழுக்கை தலையில் முடி இல்லாத இடத்துல வந்து முடியை வளர வைக்கும். இது வந்து 1 ஸ்பூன் இருக்கா மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து அடுப்பில் வச்சு வார்ம் பண்ணிடலாம். ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் சூடு ஏறணும், அவ்வளோதான். இந்த வார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுப்பில் வச்சு நல்லா வார்ம் பண்ணியாச்சு. இந்த எண்ணெயில் வந்து இந்த பூண்டோடைய சத்துக்கள் எல்லாமே இறங்கி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து தலையில் வந்து இதோடவே வந்து தலையோடைய வேர்க்கால்களில் நல்லா தேய்க்கணும். இதை வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் 1 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. தலையில் நல்லா ஊற வச்சு இதை வந்து உங்களுக்கு லேசாக வந்து ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும், அதனால் பயப்பட வேண்டாம். இது வந்து பூண்டு வந்து கொஞ்சம் எரிச்சல் தன்மையை கொடுக்க சொல்ல தான் உங்களுக்கு வந்து முடி கால்கள் வந்து இரத்த ஓட்டம் ஏற்பட்டு முடி வளரும். இதை தேய்ச்சிட்டு நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இதை இன்னமும் நல்லா கூட நீங்கள் அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரியும் போடலாம், அதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் வாரம் 3 முறை வந்து தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வாங்க. உங்கள் முடி வந்து நல்லா வளரதை பார்க்க முடியும், புது முடிக்கால்கள் நல்லா வரும். இதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம், எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இதை வந்து நல்லா காய்ச்சி வச்சுட்டு எண்ணெயாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி இங்கே டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை செஞ்சு பாருங்கள்.